தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் இன்றைக்கு பாராளுமன்ற அமர்வின் போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. தமது அடிப்படை சம்பளத்தை 1000 ரூபாவாக அதிகரிக்க கோரி தோட்ட தொழிலாளர்களினால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் அரசாங்கம் அது தொடர்பில் கவனம் செலுத்துவதாக இல்லை. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைக்கு சனிக்கிழமைக்கு முதல் தீர்வு வழங்கப்படாவிட்டால் தீக்குளிப்பதாக வடிவேல் சுரேஷ் தெரிவித்திருந்தார். கோரி 2 மாதங்களாகிவிட்டன, ஆனால் இன்னும் தீக்குளிக்கவில்லை என நினைக்கின்றேன். என்னிடமுள்ள லங்காதீப பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாமல் அரசாங்கத்திலிருந்து அங்கும் இங்கும் தாவும் போது 1000 ரூபாய் சம்பளத்திற்காகவே சென்றதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். முதலாளிமார் சம்மேளனத்தை சந்தோஷப்படுத்துவதற்காக தோட்ட தொழிலாளர்களை நெருக்கடியில் தள்ளுவது அரசாங்கத்தின் வேலையல்ல. தோட்ட தொழிலாளர் ஒருவரின் மாதாந்த சம்பளம் 8500 ரூபாய். மத்திய வங்கியின் அறிக்கையின் பிரகாரம் 4 பேர் கொண்ட குடும்பத்திற்கு மாதாந்த செலவு தொகையாக 54,999 ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் தரவுகளின் பிரகாரம் தமது அன்றாட வாழ்வை கொண்டு செல்ல முடியாத பிரஜைகளாக இவர்கள் காணப்படுகின்றனர். 1000 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதனை வழங்குமாறு நாங்கள் கம்பெனியிடம் கூறியுள்ளோம். இதுவே அரசாங்கத்தின் நிலைப்பாடு. 1000 ரூபாய் வாங்க வேண்டும் என்பதில் இழுபறி காணப்படுகின்றது. 1000 ரூபாய் அல்ல, 1500 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டால் என்னை விட சந்தோஷப்படுபவர் ஒருத்தரும் இல்லை. நாளை தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் பேச்சுவார்த்தை இடம்பெற உள்ளது. இன்றும் 2 தினங்களுக்கு அவர்களுக்கு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் எங்கள் அமைச்சின் அதிகாரத்தை பயன்படுத்தி மாத இறுதிக்குள் தோட்ட தொழிலாளர்களுக்கு சாதகமான தீர்வு எட்டப்படும் என்பதை நான் இந்த சபையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம், அங்கத்துவர்கள் அற்ற தொழிற்சங்கம் ஆகிய மூன்றும் சேர்ந்து தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினையில் கையெழுத்திடும் தொழிற்சங்கங்களாகும். சில தொழிற்சங்க தலைவர்கள் முதலாளிமார் சம்மேளனத்துடன் கலந்துரையாடும் போது அடிப்படை சம்பளம் 1000 ரூபாய் வழங்காத பட்சத்தில் கையெழுத்திடப் போவதில்லை என கூறுகின்றனர். இரவில் சென்று முதலாளிமார் சம்மேளனத்துடன் உரையாடும் போது 20 ரூபாய், 30 ரூபாய், 50 ரூபாய் அதிகரியுங்கள் என கேட்கின்றனர். 3 தொழிற்சங்கங்கள் கையெழுத்திடுகின்ற போதிலும் சில விடயங்கள் 2 தொழிற்சங்கங்களுக்கு தெரியாமல் உள்ளன. ஆறுமுகன் தொண்டமான் தீர்மானம் எடுத்துவிட்டு அவர்களை கையெழுத்திடுமாறு கூறுகின்றார். நவீன் திசாநாயக்க மலையக மக்களின் வாக்குகளை பெற்று வந்தவர். கடந்த முறை பாராளுமன்றத்தில் பேசும் போது 600 ரூபாவை விட அதிகம் கொடுக்க முடியாது என கூறினார். அவரின் கருத்து தொடர்பில் வெட்கப்பட வேண்டும். அவர்கள் தொழிலாளர்கள் சார்பில் பேச வேண்டும். மேடையிலேயே தோட்ட தொழிலாளிக்கு 7 பேச்சு கொடுத்துட்டு அந்த பகுதியில் உள்ள ஒரு அரசியல்வாதி முன்னாள் பிரதேச தலைவருக்கு 10 ஏக்கர் பிரித்து கொடுக்குறாங்க. கண்டி பக்கத்தில் இந்த கம்பெனிகள் இபிஎஃப் இடிஎஃப் போடாமல் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. 2015 என்னாச்சு, 1.5 வருஷம் பேசிக்கிட்டு இருந்தால் அரியசை பேச முதல்ல அரசியல் தலையீடு உள்ளது வந்து ஒரு இன்டரிம் அக்ரிமெண்ட், ஒரு இன்டரிம் அக்ரிமெண்ட் ஒன்று செய்யப்பட்டுச்சு. அதில் 2 மாதத்துக்கு மாத்திரம் 100 ரூபா கொடுப்பனவு கொடுக்கறது, அது போக அரியர்ஸ் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இதில் பண்ணியிருக்கிறது வந்து மலிக் சமரவிக்ரம, நவீன் திசாநாயக்க, ஜெனரல் செக்ரட்டரி LJEW அரசாங்கத்துடைய UNP யூனியன், அடுத்து கம்பெனிக்காரவங்க கம்பெனிகள் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஒப்பந்தனால தான் அன்னைக்கு அந்த அரியர்ஸ் வாங்க முடியாமல் போச்சு. கம்பெனிகள் 1000 ரூபா கொடுக்கலன்னா நான் நினைக்கல தோட்டத்தில் வேலை செய்யறதுக்கு ஆள் இருப்பாங்க. எங்களுக்கு வேண்டியது எங்கள் மக்களுக்கு அந்த 1000 ரூபா வந்து சேரணும். அன்று தோட்டம் மக்கள் மட்டும் போராடுகின்ற இந்த போராட்டம் இன்று பரிணாமம் பெற்று அது வடக்கு கிழக்கு கொழும்பிலே புகையிரத நிலையத்திலே ஏனைய பகுதிகளிலே எல்லா இடங்களிலும் இப்பொழுது இந்த போராட்டம் தலை தூக்குவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நான் இருக்கின்ற சர்வதேச அளவுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. இன்றைக்கு நான் கேள்விப்பட்ட வகையில் 625 ரூபாய் தான் இந்த கம்பெனிகள் கொடுப்பதற்காக ஒத்துக்கொண்டதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். நானும் உங்களோடு இருக்கிறேன், நானும் சப்போர்ட் கொடுக்குறேன். நாங்கள் எல்லாரும் சேர்த்து இது சந்த பந்தமா நாங்கள் பிளான் பண்ணுவோம்.
இப்ப இது வந்து ஜனவரி வருஷம் தானே, நாங்க அரசாங்க டைம் கொடுப்போம் பிஃபோர் 31st of January, அது இல்லைன்னா February 15 நாங்க டைம் கொடுப்போம். இதுக்கு பொறோ இதுக்கு முந்தி இது சம்பந்தமா இந்த பிரச்சனை அரசாங்கம் முடிபட்ட வேணும், நாங்க டைம் கொடுப்போம். அது செய்யற இல்லைன்னா எல்லாம் மினிஸ்டர்ஸ் ரிசைன் பண்ணுங்க, நாங்க சம்பளம் எல்லாம் எடுக்கிறது நாங்க நிப்பட்டுவோம், நாங்க இந்த பார்லிமெண்ட்ருக்கு வார நாங்க நிப்பட்டுவோம், நாங்க எல்லாரும் சேர்த்து போயிட்டு கொழும்பு ஸ்டேஷன்ல நாங்க உட்காருவோம். இல்லாட்டி நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, இந்த பிரச்சனைக்கு நாங்க வரையிலண்டா, நீங்களும் எல்லாருக்கும் வீடுக்கு போனா தோட்டத்துல தொழிலாளர் வந்து உங்களை எல்லாருக்கும் அடி கொடுப்பாரு.